இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பேக்கோட சிவன் கண் கூடை எப்படி பின்னலாங்கறத பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த சிவன் கண் கூடையில நம்ம பேஸ் உங்களுக்கு வந்து சிவன் கண் பேட்டர்ன் போட்டிருக்கேன்னு வச்சுக்கலாம். அப்புறம் மேலையும் நான் சிவன் கண் பேட்டர்ன் போட்டிருக்கேன். நான் முதலே பாத்தீங்கன்னா சேனல்ல வந்து பேஸ் எப்படி உங்களுக்கு ஆர்டினரி பாக்ஸ் நாட் போட்டுட்டு மேல மட்டும் சிவன் கண் பேட்டர்ன் போடுறதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல நம்ம வந்து ஃபுல்லாவே கூட ஃபுல்லாவே நம்ம எப்படி சிவன் கண் பேட்டர்ன் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் சைஸ் கூட பின்னலாம் அப்படிங்கறத பாக்கலாம். அதுவும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து எப்படி பிளாட்டா முடிக்கிறது அப்படிங்கறது நான் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கலேன். அப்புறம் எப்பவுமே நீங்க சிவன் கண் பேட்டர்ன் போடும்போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இந்த கார்னர் டர்ன் பண்ணும்போது ஒரு ஒயர் விடுவீங்க, அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரும். ஆனா அது இல்லாம ஒயர் விடாம இல்லைன்னா இன்னொரு ஒயர் அட்டாச் பண்ணாம எப்படி வந்து இந்த பேட்டர்ன் போடுறது அப்படிங்கறது நான் இந்த வீடியோல சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கலேன். அப்புறம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலுக்கு நாலு டைமண்ட்ஸ் வராப்புல நான் போட்டிருக்கேன். வாங்க இந்த கூடை எப்படி பின்னலாங்கறத பாக்கலாம். இந்த கூடைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு கலர் எடுத்திருக்கேன். ஒன்னு வந்து டார்க் கிரீன் எடுத்திருக்கேன், இன்னொன்னு வந்து டார்க் எல்லோ மாதிரி ஒன்னு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலேன். இது வந்து பேஸ்ல இருந்து மேல வரைக்குமே உங்களுக்கு வந்து சிவன் கண்ணில் தான் கிராஸ்கட் கூட போட போறோம். இது வந்து ரெண்டு ரோல் கூட. நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தனை ஒயர்ஸ் எடுத்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரீன்ல 24, எல்லோல 24 எடுத்திருக்கோம். ஒவ்வொரு ஒயரோட மெஷர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா 8.5 அடி எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஜெனரலான மெஷர்மெண்ட் தான். ஸோ ரெண்டு ரோலுக்குரிய மெஷர்மெண்ட் இது 8.5 அடியில கிரீன்ல 24, 8.5 அடியில எல்லோல 24 எடுத்திருக்கோம். நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது கிராஸ்கட் கூடைனால நான் முதலே வெட்டுற ஒயர் மட்டும் தான் எனக்கு பாத்தீங்கன்னா பண்டல்ல வந்து இன்னும் ஹேண்டலுக்கு மட்டும்தான் மிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கைப்பிடி போடுறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து மிச்ச ஒயர் இருக்கு, மத்த எல்லாமே நம்ம கட் பண்ணிடுறோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எப்படி பின்னலாங்கறத பாக்கலாம். எப்பவும் போலவே என்ன பண்ணும், நீங்க வந்து சேம் கலர்ல ரெண்டு ஒயர் எடுத்து நீங்க பாக்ஸ் நாட் போடுவீங்க அல்லவா கிராஸ் கட்டுக்கு, அதே மாதிரிதான் நம்ம இதுலயும் போட போறோம். இந்த வெட்டின ஒயர் எடுத்து ரெண்டு ஒயர் எடுத்துக்கங்க, ஒரே கலர்ல எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த தலவை புடிச்சு இன்னொரு தலவுக்கு இப்படி போனீங்கன்னா இன்னொரு தலவை எடுத்துட்டு இப்படி மடிச்சு வச்சு நீங்க அந்த ஒயரோட சென்டர் எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம சென்டர் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ஒயர் அதே கலர்ல இன்னொரு ஒயர் எடுக்கிறீங்க. சோ இங்க நான் டார்க் கிரீன் எடுத்திருக்கனால டார்க் கிரீன் கலர்ல இன்னொரு ஒயர் எடுக்கிறேன். எடுத்துட்டு சென்டர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் சென்டர் எடுத்துக்கிறேன். சென்டர் எடுத்துட்டு சென்டர்ல வந்து நம்ம பாக்ஸ் நாட் போடணும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் பின்னலுக்கு இப்படி பண்ணுவோம். நம்ம உங்களுக்கு பாக்ஸ் நாட் எல்லாம் போட தெரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க எப்பவுமே ஒரு கூடை பின்றதுக்கு மாதிரி நாட்ஸ் கத்துக்கிட்டு தான் நீங்க கூட பின்ன ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாட்ஸ் வந்து தெளிவா கத்துக்கங்க, கத்துட்டு கூட பின்ன ஆரம்பிங்க. இப்ப பாத்தீங்கன்னா சென்டர்ல இந்த ரெண்டு ஒயர் செய்து நான் ஒரு பாக்ஸ் நாட் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணா எதிரெதிரா இருக்க ஒயர்ஸ் வந்து ரெண்டும் ஒரே அளவு இருக்கான்னு பாக்கணும். நீங்க இப்படி நீங்க வந்து சென்டர்ல போடுறதுனால இந்த நாலு ஒயருமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே அளவு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியா நம்ம பாக்குறக்கோசரம் நம்ம எதிரெதிரா இருக்கிறத எடுத்துக்கிறோம். இந்த பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரே அளவு இருக்கு. இது ரெண்டையும் பாத்துட்டேன். இன்னொரு ரெண்டு இருக்கலவா அதை ரெண்டையும் நம்ம பாக்குறோம். இந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா ஒன்னு அதிகமா இருக்கு. ஸோ மேல கீழங்கிற மாதிரி பின்னல அட்ஜஸ்ட் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா வந்துடும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இதா இருக்கு. பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பின்னல் போடும் போதுமே இந்த மாதிரிதான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி விடணும். விட்டுட்டு நீங்க மெஷர் பண்ணி பாக்கணும், கரெக்ட் ஆகிற வரைக்கும் நீங்க பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே உங்களுக்கு ஒரே மெஷர்மெண்ட் இருக்கனால நீங்க வந்து நாளையும் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே நீளம் தான் வரணும்னு வச்சுக்கோங்களேன். மாறக்கூடாது அந்த அளவுக்கு உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா ஒன்னு மாத்திரம்னே இன்னொன்னு மாறி இருக்கு. சோ இது மாதிரி ரெண்டையுமே நீங்க கரெக்டா செக் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்க இது சரி பண்ற வரைக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கு போக கூடாது.
இது ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த பின்னல் வந்து பேஸோட சென்டர்ல வரும். சோ கூடையோட ரெண்டு சைடும் தான் இந்த ஒயர்ஸ் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து உங்களுக்கு வந்து கரெக்டா இல்லைன்னா ஒரு சைடு வந்து ஒயர் பத்தினாப்புல இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஒயர் கரெக்டா இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே கரெக்டா இருக்கு. நான் வந்து இப்ப நாலையும் வச்சு பாக்குறேன் இந்த மாதிரி. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிவன் கண் கூட தான் போட போறோம். சோ ஃபர்ஸ்ட் பேஸ்ல ஆரம்பிக்கும் போது எல்லா நாட்ஸுமே நம்ம வந்து பாக்ஸ் நாட் தான் போட போறோம்னு வச்சுக்கலாம். இப்ப வந்து நம்ம வெட்டி வச்சிருக்க ஒயர் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி சேம் கலர் ஒயர்ஸ் ரெண்டு ரெண்டா எடுத்து நீங்க நாட் போட்டு வைக்கணும். நான் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி அதை வந்து அட்டாச் பண்றேன்னு உங்களுக்கு சொல்றேன். பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெட்டி வச்சிருந்த எல்லா ஒயர்ஸையும் இந்த மாதிரி சேம் கலர்ல ரெண்டு ரெண்டு ஒயர் எடுத்து இந்த மாதிரி நாட் போட்டேன். சோ மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லோல 12 கிடைச்சிருக்கும், கிரீன்ல வந்து 12 கிடைச்சிருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி அட்டாச் பண்ணலாம்னு நான் பாக்கலாம். நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நான் கிரீன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் இந்த கூடைக்கு. சோ இதுல வந்து உங்களுக்கு வந்து 4x4 பேட்டர்ன் வராப்புல நம்ம போடுறோம். சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4x4 நாட்ஸ் நீங்க வந்து சேர்த்து பின்னிட்டு போவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் ரெண்டு ரெண்டு நாட் நீங்க வைப்பீங்க. சோ நான் ஆரம்பிக்கும் போது டார்க் கிரீன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். சோ இந்த மாதிரி நாட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு லைட்டா அது வந்து லூஸா இருந்ததுன்னா நீங்க வந்து இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுக்கங்க. அப்புறம் இப்ப நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து கீழே பேஸ்ல இருந்தே நம்ம வந்து சிவன் கண் நாட்ஸ் தான் போட போறோம். சோ சிவன் கண்ல என்ன வரும், ஒரு லைன் வந்து நீங்க வந்து ஆர்டினரி பாக்ஸ் நாட் போட்டீங்கன்னா அடுத்த லைன் வந்து நீங்க ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டு வச்சுக்கலாம். அப்பதான் உங்களுக்கு வந்து சிவன் கண் பேட்டர்ன் வரும். இதுல வந்து உங்களுக்கு கிராஸா இருக்கனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லைன் பை லைன் மாறிட்டு வரும்னு வச்சுக்கலாம். நம்ம ரன்னிங் ஒயர் கூட எல்லாம் என்ன பண்ணுவோம்னா பின்னும் போது ஒரு பின்னல் நம்ம பாக்ஸ் நாட் போட்டோம்னா அடுத்த பின்னல் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுவோம். ஆனா இது வந்து கிராஸ் கட்டுங்கிறனால ஒரு லைனே ஃபுல்லா தான் நீங்க வந்து பாக்ஸ் நாட் போடுவீங்க, அடுத்த லைன் வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் இந்த மாதிரி மாத்திட்டு போகணும்னு வச்சுக்கலேன். சோ நம்ம ஃபர்ஸ்ட் நாட் போட்டது வந்து பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம், அது வந்து ஒரு லைன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பேஸோட சென்டர் லைனா வந்துடும். அப்போ அடுத்த லைன் வந்து நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும். இப்ப உங்களுக்கு வந்து சிவன் கண் பின்னல் போட தெரியல, எப்படி இந்த ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் எல்லாம் நீங்க சொல்றது போட தெரியலனா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த நாட்ஸ நீங்க கத்துக்குங்க. நான் தனியா அதுக்கு ஒரு பிளேலிஸ்டே போட்டிருக்கேன். அந்த நாட்ஸ வந்து நீங்க கத்துக்கிட்டு அப்புறம் நீங்க ஒரு நார்மல் ரன்னிங் ஒயர் கூட பின்னிட்டு இதை பின்ன ஆரம்பிங்க. கிராஸ்கட் நீங்க ஸ்ட்ரெயிட்டா எடுத்து பின்ன ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு வச்சுக்கலேன். இப்போ வந்து அடுத்த லைன்ல இருந்து நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் வரணும். சோ அதனால நான் இந்த இடத்துல ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் நான் போடுறேன். ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் லூப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெர்டிக்கல் ஒயரை தான் நம்ம லூப் போடுவோம். இந்த மாதிரி போட்டுட்டு ரன்னிங் ஒயர் லூப் உள்ள விட்டுட்டு இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம வந்து இந்த வெர்டிக்கல் ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப் உள்ள. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஆனா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சிவன் கண் நாட் போட்டு கத்துக்குங்க. அப்புறம் நான் சொல்ற இந்த பாக்ஸ் நாட் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்லாம் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியும் வச்சுக்கலேன். இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் இது. சோ பாக்ஸ் நாட்டோட உல்டாவா இருக்கும்னு வச்சுக்கலாம். அப்படியே ஆப்போசிட் ஃபேஸ் வரும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ மேல ஒன்னு போட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா பின்னல் போடும்போது நல்லா டைட்டா போட்டிருக்கேன். அதுவும் இல்லாம பின்னலுக்கு நடுவுல பாருங்க, கேப்பேல பாருங்க, கிட்ட கிட்ட வச்சு போட்டிருக்கேன் நான் இந்த மாதிரி. இப்ப என்ன பண்ணா கீழையும் ரெண்டு ஒயர்ஸ் கிராஸ் ஆகுது இல்லையாங்க, இதையும் நீங்க போடணும். இப்படி ஃபுல்லா நான் திருப்பிக்கிறேன். திருப்பிட்டு இப்படி பார்க்கும்போது இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த சென்டர் லைன் வந்து பாக்ஸ் நாட் இருக்கனால நம்ம வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் தான் நம்ம அடுத்தது போடுறோம். சோ பாத்தீங்கன்னா நான் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் இங்க போடுறேன். நீங்க பாக்ஸ் நாட் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் மாத்தி மாத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவன் கண் பேட்டர்ன் வந்துடும் வச்சுக்கலாம் ஈஸியா. பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நாட் கத்துக்க, அப்புறம் வந்து ஒரு ரன்னிங் ஒயர் கூட போட்டுட்டு நீங்க வந்து இது வந்து போடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும், இல்லைன்னா கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி இப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து நம்ம போட்டுட்டோம். இப்ப என்ன பண்ணணும்னா அடுத்த நீங்க நாட் வைக்கணும். சோ நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது மட்டும் ரெண்டு வைப்போம், அதுக்கப்புறம் 4x4 கலர் மாத்திட்டே போவேன். சோ ரெண்டு கிரீன் வந்துருச்சு, அப்ப அடுத்து வந்து நான் எல்லோ வைக்க போறேன். சோ எல்லோ நாட் ஒன் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நான் கிராஸ் ஆகிறது வைக்கிறேன். இது கரெக்டா நீங்க வச்சுக்கோங்க, இந்த கரெக்டா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்காப்புல வச்சுக்கோங்க. மாத்தி இப்ப டேர்ன் பண்ணிடாதீங்க, இந்த ஆர்டினரி பாக்ஸ் நாட் இருக்கிறத வச்சுக்கோங்க. நீங்க உங்களுக்கு இண்டிகேஷனுக்கு வேணா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட கூட நீங்க முடிச்சு போட்டு வச்சுக்கலாம்னு வச்சுக்கலேன். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் நீங்க திருப்பி பின்ன பின்ன உங்களுக்கு வந்து எந்த இடத்துல இருந்து பின்னும்னு உங்களுக்கு தெரியும். சோ பாத்தீங்கன்னா இந்த ஒயர்ல நீங்க பின்னக்கூடாது,
இதுதான் அப்படி நீங்க இந்த ஒயர் இருக்கிறத நீங்க இந்த இடத்துல பிடிச்சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இங்க அட்டாச் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி வைக்கிறேன் நான். வச்சுட்டு மேலே கீழே கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் போடணும். இப்போ இந்த லைன் பாக்ஸ் நாட்டுக்கறனால அடுத்த லைன் வந்து நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும்னு வச்சுக்கோங்களேன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் நாட் பேஸ் போடுறதால இது கொஞ்சம் உங்களுக்கு சிவன் கண்ணில் பேஸ் போட்டீங்கன்னா கஷ்டமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நான் பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா முதலே உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி பாக்ஸ் நாட்ல பேஸ் போட்டுட்டு கூட மேல வரும்போது மட்டும் கிராஸ் கட்ல நம்ம சிவன் கண் போடுறதுங்கிறதுக்கு ஒரு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியணும்னு வச்சுக்கோங்க. நீங்க இது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, பேஸ் வந்து சிவன் கண்ல போடுறது கஷ்டமா இருக்குன்னா நீங்க வந்து ஆர்டினரி பாக்ஸ் நாட் வச்சு கூட போடலாம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நான் திருப்பி கீழே இருக்க அந்த ஒயர்ஸை நான் சேர்த்தி சிவன் கண் நாட் போட போறப்போம், ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட போறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு, இதுதான் சென்டர் லைன். அப்போ நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் இங்கே ஃபர்ஸ்ட் கிராஸ் ஆகுதுல இந்த ரெண்டு ஒயர் அதை வந்து நம்ம எடுத்து பின்ன போறோம். பின்னும் போது இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைன் வந்து உங்களுக்கு பாக்ஸ் நாட் வந்ததுனால அடுத்த லைன் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்டாக இருக்கணும். ஸோ நான் இங்கே ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிகினர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எப்படி போடுறாங்கன்னு. அதனால முதல்ல நாட் கத்துக்கிட்டு ஒரு ரன்னிங் ஒயர் கூட போட்டுட்டு அப்புறம் வாங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நான் திருப்பிக்கிறேன். பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல முடிச்சு போட்டிருக்கோம்னா உங்களுக்கு தெரியும் வச்சுக்கலாம், எந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டா ஆரம்பிச்சோங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப இப்படியே நீங்க கண்டினியூஸா வச்சுட்டு வர வேண்டியதான். இப்ப இந்த மாதிரி முடிச்சுட்டோம் நம்ம வந்து இது பாத்தீங்கன்னா டைட்டா போடுங்க, கேப் இல்லாத மாதிரி நீங்க போட்டுக்கங்க. அடுத்தது உங்களுக்கு எல்லோ வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டும் கடைசியிலையும் மட்டும்தான் ரெண்டு ரெண்டு, அதுக்கப்புறம் நாலு நாட்ஸ் வைக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ நாலு எல்லோ வச்சுட்டு அப்புறம் நாலு கிரீன் வைக்கணும் அந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க அந்த ஃபர்ஸ்ட் லைன் எல்லாமே உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் தான் வரப்போகுது. ஸோ ஜாயின் பண்ணுற எல்லா நாட்ஸையும் நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நாட் வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக போகிறாப்புல தான் இருக்கும், போட போட உங்களுக்கு பழகிறோம்னு வச்சுக்கோங்க. ஆர்டினரி பாக்ஸ் நாட் வச்சு நீங்க பேஸ் போடுறீங்கன்னா இந்த கிராஸ் ஆகிற இடத்துல தான் நீங்க பாக்ஸ் நாட் போடுவீங்க. அதுக்கு பதிலாக நாம் பாத்தீங்கன்னா இங்க நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க வந்து டைட் பண்ணிருங்க, பின்னல் கிட்ட கிட்ட வராப்ல பண்ணிடணும். அதே மாதிரி நான் இப்ப திருப்பி நான் வந்து இந்த கீழே கிராஸ் ஆகிற இந்த ஒயர்ஸ் வச்ச ஒயரோட கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் எடுத்து நான் வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறேன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இதே மாதிரியே நம்ம அட்டாச் பண்ண வேண்டியதான்னு வச்சுக்கோங்க மத்ததெல்லாம். சோ பாருங்க இந்த முடிச்சிருக்கேன்னா கரெக்டா இங்க வந்து கை போகுது, ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரியே படுத்து நாலு நாளா நம்ம அட்டாச் பண்ணும். கடைசியில் வரும்போது இந்த நீங்க முதல்ல ஆரம்பிச்ச கடையில ரெண்டு நாட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு மிச்சம் இருக்கும், அதை வந்து நீங்க அட்டாச் பண்ணும். ஸோ அடுத்து இன்னொரு எல்லோ எடுத்துக்கிறேன், இங்க வச்சுக்கிறேன். இங்க வந்து நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் தான் போடுறோம். ஸோ நான் ஏன் இங்க ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். நான் சென்டர் போறோம், பேஸ்ல போட்டுட்டு இருக்கோம். பேஸ்ல வந்து சென்டர் லைன் வந்து உங்களுக்கு வந்து பாக்ஸ் நாட் போட்டு நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அடுத்த லைன் வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் வரணும், அதனால தான் நம்ம வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டு வரோம். அதே மாதிரி தான் திருப்பி பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் வரும். சென்டர் லைன் உங்களுக்கு பாக்ஸ் நாட்டுக்கறனால அடுத்த லைன் நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறோம். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு தெரியும் பாருங்க, மாற்றி மாற்றி போடுறதுனால உங்களுக்கு இந்த சிவன்கண் நடுவில் இருக்க கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிவனோட நெற்றிக்கண் மாதிரி வருது பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சிவனோட நெற்றிக்கண் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இப்படி வந்தாதான் உங்களுக்கு கரெக்டான பேட்டர்ன் வச்சுக்கலேன். அப்புறம் நான் திருப்பி இதை வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஒயரோட கிராஸ் ஆகிறத எடுத்து நான் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறேன். இதே மாதிரியே நீங்க வந்து வெட்டி வச்சிருக்க எல்லா ஒயர்ஸையும் நீங்க ஜாயின், நீங்க நாட் போட்டு வச்சிருக்கீங்க இல்லையா அது எல்லாத்தையும் வந்து நீங்க ஜாயின் பண்ணும். பண்ணும்போது நாலு நாளா மாத்தி மாத்தி வச்சுட்டு வாங்க, கடைசியில வரும்போது இந்த மாதிரி ரெண்டு கிரீன் முடியும். நான் வந்து எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அடுத்தது என்ன பண்றேன் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெட்டி வச்சிருந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் நாட் போட்டுட்டு நாட் போட்டதில் நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ ரெண்டு கிரீன், நாலு எல்லோ, நாலு கிரீன், நாலு எல்லோ, நாலு கிரீன்,
நாளையிலும் அப்புறம் கடைசியில் முடியும் போதும் நீங்கள் எந்த கலரில் ஆரம்பிச்சிங்களோ அதில் முடிஞ்சிருக்கணும் வச்சுக்கோங்க. நான் வந்து டார்க் க்ரீனில் ஆரம்பிச்சுன்னா ரெண்டு டார்க் க்ரீன் முடிஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம போட்ட வரைக்கும் இப்போ நீளமாக தான் இருக்கணும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு எப்படி நாட்ஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு லைன் இருக்குது, அது எல்லாமே பாக்ஸ் நாட் போட்டிருக்கும். அடுத்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டிருக்கும். அதே மாதிரி கீழே ஒரு லைன், சென்டர் லைன் வந்து மேலே கீழேங்கிற மாதிரி நம்ம கிராஸ் கட்டில் சொல்லுவோம். ஸோ மேலே ஒரு லைன் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட், கீழே ஒரு லைன் நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம். இந்த மாதிரி தான் வந்திருக்கும்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங் ஒயர் கூடையெல்லாம் உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் வரும்போது மாற்றிட்டே போவோம், அதை தான் நம்ம இங்கேயும் பண்ணுறோம். ஆனால் அது கிராஸாக இருக்கனால நீங்கள் அடுத்தடுத்து இருக்க பின்னால் மாற்றாமல், இங்கே அடுத்தடுத்து இருக்க பின்னால் மாற்றாமல் ஒரு ஒரு லைனாக நம்ம போட்டு போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் நம்ம போட்டோம் இங்கே, அப்போ அடுத்த லைன் வந்து நம்ம பாக்ஸ் நாட் போடணும். அப்புறம் கிராஸ் கட் கூடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் நீங்க பின்னிட்டு வருவீங்க. இப்ப இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கு, பேரலா இருக்கு. ஸோ இங்க வந்து ஒயர்ஸ் கிராஸ் ஆகாது. ஸோ இங்க மட்டும்தான் உங்களுக்கு கிராஸ் ஆகும்னு வச்சுக்கலேன். ஸோ சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வி ஷேப் அதனாலதான் வரும் உங்களுக்கு. ஸோ பாத்தீங்கன்னா இங்க கிராஸ் ஆகிறதுல அதனால ஸ்லோப்பா போகும். இப்ப இது வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் இந்த லைன் போட்டதுனால அடுத்த லைன் ஃபுல்லாவே நம்ம வந்து பாக்ஸ் நாட் போடணும். ஸோ இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு லைன் கிராஸ் ஆகுது, இந்த ரெண்டு லைன். ஸோ அதை வந்து எடுத்து நான் பாக்ஸ் நாட் போடுறேன். இந்த மாதிரி அதே லைன்ல அடுத்த ரெண்டு எடுக்கிறேன். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா நான் பாக்ஸ் நாட். ஸோ ஒரு லைன் பை லைனா நம்ம வந்து நாட் மாத்துவோம்னு வச்சுக்கலாம், பாக்ஸ் நாட் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்னு. ஸோ இப்போ இது பாத்தீங்கன்னா பாக்ஸ் நாட். இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாவே நீங்க வந்து அடுத்தடுத்து இருக்க ரெண்டு ரெண்டு கிராஸ் ஆகிறத எடுத்து இதுல பார்த்து எடுங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறாம இருக்கும்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஸோ பார்த்து எடுத்து நீங்கள் வந்து ஒரு லைன் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டிங்கன்னா அடுத்த லைன் வந்து பாக்ஸ் நாட், அதுக்கு அடுத்த லைன் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட், இப்படியே மாற்றிட்டே போகணும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரியே நீங்கள் மாற்றிட்டே போக வேண்டியதான் ஒவ்வொன்றா. ஸோ இந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே நம்மளுக்கு பாக்ஸ் நாட் தான் வரப்போகுது. பின்னல் வந்து எப்பவுமே நீங்கள் வந்து டைட்டாக போடுங்க. அதுவும் இல்லாமல் பின்னலுக்கு நடுவில் வந்து கேப் இல்லாத மாதிரி பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து பின்னலுக்கு நடுவில் கேப் விழக்கூடாதுன்னு வச்சுக்கலாம், கிட்ட கிட்ட இருக்கணும் எல்லாமே. அடுத்தடுத்து எடுத்து நீங்க பின்னிட்டு போவேன். இதே மாதிரிதான் போடணும். இப்ப வந்து நம்ம மேல போட்டுட்டு இருக்கோம், இதே மாதிரியே நீங்க வந்து சென்டர் லைனுக்கு கீழேயும் போடணும்னு வச்சுக்கலேன். இந்த லைன் இப்படியே நீங்க வந்து இந்த கடைசி வரைக்கும் போட்டு வரணும். இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த பின்னல் நம்ம போடுவோம், ஆனா அதுக்கப்புறம் இந்த சைட்ல வந்து கிராஸ் ஆகிறது இல்லை உங்களுக்கு, அதனால அந்த ஒயர் பின்னமானு வச்சுக்கலேன். ஸோ இப்படியே நம்ம பின்னுறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைட்ல ரெண்டு சைடும் உங்களுக்கு வந்து கிராஸ் ஆகாதனால உங்களுக்கு வந்து இப்படி சாய்வா வரும் உங்களுக்கு. ஸோ இந்த சாய்வில் இருக்க உங்களுக்கு இந்த நாட்ஸ் எண்ணிங்னாவே உங்களுக்கு வந்து எத்தனை லைன் போட்டிருக்கோம்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் இந்த லைன் வந்து பாக்ஸ் நாட் போட்டு நம்ம முடிச்சிடணும். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பாக்ஸ் நாட்டுங்கனால அடுத்த லைன் நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும். ஸோ கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் எடுக்கிறோம், எடுத்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் நீங்கள் போடுறேன். உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கிறக்கோசரம் இந்த இடத்துல மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லைன் முடிச்சுட்டு தான் அடுத்த லைனுக்கு வரணும்னு வச்சுக்கலேன். நீங்க இந்த ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஸ்டார்டிங்ல தான் கஷ்டமா இருக்கும், ஆனா போக போக உங்களுக்கு ஈஸியா வந்துடும் வச்சுக்கலாம். எப்படி ரன்னிங் ஒயர் கூடையில போடுவீங்களோ அதே மாதிரி ஈஸியா வந்துடும் உங்களுக்கு. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த லைன்லயே இப்ப இது வந்து பாக்ஸ் நாட் இருக்கு. ஸோ இங்க வந்து நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறோம். ஸோ இதே மாதிரியே லைன் பை லைன் மாறிட்டு போகணும். இப்போ வந்து நம்ம சென்டர் லைன் வந்து பாக்ஸ் நாட் போட்டோம், அப்போ வந்து நம்ம செகண்ட் லைன் அந்த ஜாயின் பண்ணும்போது ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டோம். இப்போ தேர்ட் லைன் வந்து பாக்ஸ் நாட் போடுறோம், அப்போ ஃபோர்த் லைன் வந்து ஃபுல்லாகவே ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் தான் போடணும். இந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து 1, 2, 3, 4 ஸோ இது வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம். அப்போ அடுத்த லைன் வந்து உங்களுக்கு வந்து பாக்ஸ் நாட் போடணும். நம்ம நான் வந்து இந்த இடத்துல மட்டும் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து இந்த லைன் ஃபுல்லாக இந்த கடைசி வரைக்கும் நீங்கள் பின்னிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி மாத்தி மாத்தி நீங்க போட்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து பாக்ஸ் நாட்னா, செகண்ட் லைன் வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட், அப்புறம் பாக்ஸ் நாட், ரிவர்ஸ் பாக்ஸ் நாட், அப்புறம் பாக்ஸ் நாட். இந்த மாதிரியே இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு வரணும். இதே மாதிரியே நீங்க கீழேயும் போட்டு வரணும்னு வச்சுக்கலாம், கீழேயும் மாத்தி மாத்தி போட்டு வரணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ஒயர் கூடையில அடுத்தடுத்த பின்னல் இருக்கும். இதுல வந்து ஒரு லைன் ஃபுல்லாவே நீங்க அதுதான் போடுவீங்க. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாவே நான் பாக்ஸ் நாட் தான் போட்டிருக்கோம், இந்த சென்டர் லைன். செகண்ட் லைன் ஃபுல்லாவே நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் தான் போட்டிருக்கோம். தேர்ட் லைன் ஃபுல்லா பாக்ஸ் நாட் தான் போட போறோம். ஃபோர்த் லைன் வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட், ஃபிஃப்த் லைன் வந்து பாக்ஸ் நாட். இந்த மாதிரி மாறிட்டே போகணும்னு வச்சுக்கலாம். இந்த கூடைக்கு பாத்தீங்கன்னா இந்த லஞ்ச் பாக்ஸ் சைஸ்க்கு
உங்களுக்கு வந்து பேஸ் எத்தனை லைன்ஸ் வரணும்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது பாத்தீங்கன்னா லைன்ஸ் போட போட உங்களுக்கு ஸ்லோப் வந்துட்டே இருக்கும். இந்த ஸ்லோப்ல இருக்க நாட்ஸ் நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னாவே எத்தனை லைன் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சோ மொத்தமா சென்ட்ரோட சேர்த்து 9 லைன் மேல போடணும், அதே மாதிரி சென்ட்ரோட சேர்த்து கீழே 9 லைன் போடணும் வச்சுக்கலாம். இந்த டிசைனுக்கு அந்த மாதிரிதான் போடணும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 4x4 பேட்டர்ன் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரிதான் நீங்க போடணும். சென்ட்ரோட சேர்த்து மேல 9 லைன், சென்ட்ரோட சேர்த்து கீழே 9 லைன். நீங்க வந்து இது மேல ஃபுல்லா போட்டீங்கன்னா திருப்பி நீங்க வந்து கீழே போட ஆரம்பிக்கலாம். இப்படி இது வந்து கொஞ்சம் கவனமா பண்ணும். ஒரு லைன் கிராஸ் இது பாக்ஸ் நாட் போட்டீங்கன்னா அடுத்த லைன் வந்து ஃபுல்லாவே நீங்க ரிவர்ஸ் பாக்ஸ் இந்த மாதிரி மாத்தி மாத்தி நீங்க போட்டு வச்சுக்கலேன். சோ நம்ம வந்து சென்டர் பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம், அதனாலதான் அடுத்த லைன் ஃபுல்லாவே நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம். இந்த கீழையும் பாத்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் தான் போட்டோம் அந்த கனெக்ட் பண்றதுக்கு. அப்ப அடுத்த லைன் வந்து நீங்க பாக்ஸ் நாட் போடணும் ஃபுல்லாவே. இந்த மாதிரி மாத்திட்டே வரணும். மொத்தமா பேஸ் பாத்தீங்கன்னா சென்ட்ரோட சேர்த்து மேல 9 லைன், சென்ட்ரோட சேர்த்து கீழே 9 லைன் நீங்க போடுவீங்க. இதே மாதிரி நீங்க வந்து நான் வந்து இந்த இடத்துல மட்டும் போட்டு காமிச்சேன், ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கடைசி வரைக்கும் போட்டு வரணும்னு வச்சுக்கலேன். அடுத்தடுத்து இருக்க பின்னல் எடுத்து எடுத்து அப்புறம் ஒவ்வொரு லைன் பை லைன் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது தெரியும்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு இது பாக்ஸ் நாட் லைனா இல்ல ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் லைனாங்கிறது உங்களுக்கு ஈஸியா தெரியும்னு வச்சுக்கலாம். அப்படி நீங்க வந்து பின்னிட்டு இருக்கும் போது நீங்க விட்டுட்டீங்கன்னா இந்த பின்னல் பாக்கலாம். நீங்க இந்த பின்னல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கலாம். இப்ப வந்து பின்னல்ல வந்து இங்க கீழே வருதுன்னா ஒயர் வந்து இந்த மாதிரி வர்றது கீழே வருதுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து பாக்ஸ் நாட் வச்சுக்கலாம். இது அப்ப அடுத்தது நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும் தெரியும். ஆனா அந்த பின்னல்ல ஒயர் வந்து வெளியே வர்றது பாத்தீங்கன்னா இந்த ரன்னிங் ஒயர் மாதிரி இது நம்ம இருக்கலவா, அது வந்து வெளியே ஒயர் வர்றது வந்து மேல இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறீங்கன்னு அர்த்தம். அப்ப அடுத்தது வந்து நீங்க பாக்ஸ் நாட் போடணும்னு. அதனால என்ன பண்ண, நீங்க அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. சோ லைன் பை லைன் போட்டுவாங்க. நீங்க ஒரு லைன் பாக்ஸ் நாட் போட்டா அடுத்த லைன் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட், அடுத்த லைன் பாக்ஸ் நாட், லைன் ஃபுல்லா நீங்க வந்து இந்த கடைசி வரைக்கும் போட்டு வரணும்னு வச்சுக்கலாம். அப்புறம் இங்க எப்படி முன்னாடி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இந்த ஸ்லோப் கிடைக்குதோ அதே மாதிரிதான் கடைசியிலயும் உங்களுக்கு அந்த ஸ்லோப் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும்னு வச்சுக்கலாம். மொத்தமா சென்ட்ரோட சேர்த்து மேல 9 லைன், சென்ட்ரோட சேர்த்து கீழே 9 லைன். நான் ஃபுல்லா பேஸ் ஃபுல்லா போட்டுட்டு உங்களுக்கு வந்து எப்படி கார்னர் டர்ன் பண்ணி எப்படி மேல பின்னுறதுன்னு நான் சொல்றேன். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே இப்போ நீங்க வந்து இப்போ இது பாத்தீங்கன்னா இப்படி சாய்வா எடுத்தா உங்களுக்கு தெரியும் நல்லாவே. உங்களுக்கு இந்த சிவன் கண் கேப் வருது பாருங்க, எப்படி ரன்னிங் ஒயர் கூடையில பின்றீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த கேப் வரும். உங்களுக்கு இந்த வெர்டிகலா வரும், ஹரிசோனலா வரும். உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் நான் வந்து ஃபுல்லா 9 சென்ட்ரோட சேர்த்து மேல 9 லைன், சென்ட்ரோட சேர்த்து கீழே 9 லைன் ஃபுல்லா பேஸ் போட்டுட்டு இந்த அளவுக்கு நீளமா இது வரைக்கும் கடைசி வரைக்கும் போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து எப்படி கார்னர் டர்ன் பண்ணுறேன் நான் சொல்றேன். ஒரு திருப்பி நான் சொல்றேன், ஒரு லைன் நீங்க ஃபுல்லா பாக்ஸ் நாட் போட்டீங்கன்னா அடுத்த லைன் வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் மாத்திட்டே வரும்னு வச்சுக்கலாம். இப்படியே அடுத்த லைன் வந்து பாக்ஸ் நாட், அடுத்த லைன் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் அப்படியே மாத்திட்டு வரணும். 9 லைன் போட்டதுக்கு அப்புறம் நீங்க அதோட நிறுத்திடுங்க. அந்த லைன் கவுண்ட் பண்றதுக்கு நீங்க இந்த சாய்வா இருக்கிறதே கவுண்ட் பண்ணிக்கலாம். சோ 1, 2, 3, 4, 5 அஞ்சாவது இது இருக்கு. சோ இன்னும் 4 இங்க போடணும். அதே மாதிரி இங்க கீழேயும் பாத்தீங்கன்னா நீங்க 9 போடணும் வச்சுக்கலாம். மொத்தமா சென்ட்ரோட சேர்த்தி நான் வந்து ஃபுல்லா போட்டுட்டு உங்களுக்கு அடுத்த என்ன பண்றேன்னு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிவன் கண் கூடைக்கு பேஸ் போட்டு முடிச்சிடும். நம்ம பேஸ் வந்து ஃபுல்லாவே சிவன் கண் தான் போட்டிருக்கோம் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரிதான் வந்திருக்கும். உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா நம்ம பேஸ்ல எப்படி போட்டிருக்கோம், சென்டர் லைன் வந்து உங்களுக்கு பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம், அடுத்த லைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம். மேலையும் சரி கீழேயும் சரி உங்களுக்கு அடுத்த லைன் வந்து பாக்ஸ் நாட் போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி மாத்திட்டே வரணும்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு இந்த சிவன் கண் டிசைன் கரெக்டா வரும். சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா நீளத்துல இப்படி இந்த லென்த்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பாக்ஸ் நாட்னா அடுத்தது வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட், பாக்ஸ் நாட் இந்த மாதிரிதான் மாறிட்டே வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஹைட்லயும் பாத்தீங்கன்னா மாறிட்டு வரும்னு வச்சுக்கலேன். சோ பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து மேல வந்ததுன்னா மேல வந்து உங்களுக்கு ஒயர் வெளியே வரும்போது அது வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட். அப்ப அடுத்தது பாக்ஸ் நாட் வருது பாருங்க, கீழே இருக்கு, அடுத்த ரிவர்ஸ் பாக்ஸ் நாட். சோ உங்களுக்கு வந்து லென்த்லயும் சரி ஹைட்லயும் சரி நீங்க ஒரு சிவன் கண் கூட எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு சைடுமே மாறி மாறிதான் வரும்னு வச்சுக்கலாம் பின்னல்கள். இதுல நம்ம எப்படி போட்டிருக்கோம், சிவன் கணக்கு பேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு லைன் நம்ம ஃபுல்லாவே பாக்ஸ் நாட் போட்டோம்னா அடுத்த லைன் வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம். இதே மாதிரியே நான் ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் வந்திருக்கும்னு வச்சுக்கலேன். சைட்ல வந்து வி ஷேப் மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைட்ல இருக்க லைன்ஸ் வந்து ஒயர்ஸ் வந்து உங்களுக்கு கிராஸ் ஆகாது, அதனால நம்ம அது பின்னமானோம்னு வச்சுக்கலாம். அப்படியே விட்டுருவோம்.
இப்போ நம்ம எத்தனை லைன் போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்டரோட சேர்த்து மேலே ஒம்பது சென்டரோட சேர்த்து கீழே ஒம்பது போட்டிருக்கோம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வந்திருக்கு. அதே மாதிரியும் பார்த்தீங்கன்னா கீழேயும் இது உங்களுக்கு வந்து இதோட முடிஞ்சிருக்கு. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 லைன் நம்ம போட்டிருக்கோம். இதே மாதிரி தான் உங்களுக்கு இன்னொரு சைடும் வந்திருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் கரெக்டாக வரணும் உங்களுக்கு. அப்புறம் இந்த 4x4 பேட்டர்ன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது 2 green ஆரம்பிச்சோம்னா முடியும் போது 3 green முடிஞ்சிருக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் வரணும். இந்த கூடைக்கு இந்த சைஸ்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரணும்னு வச்சுக்கலேன். இப்ப நம்ம கார்னர் டர்ன் பண்றது எப்படி பண்றேன்னு பாக்கலாம். ஒரு சிவன் கண் கூடைக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிராஸ்கட் கூடையில பேஸ்லயும் நீங்க வந்து சிவன் கண் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்னர் டர்ன் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ஸ்லைட் சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து டிசைன் வந்து கரெக்டா வராதுன்னு வச்சுக்கலேன். இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசா ஒரு ஒயர் ஆட் பண்ணுவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒயர் ஒன்னு விட்டுட்டு பின்னுவாங்கன்னு வச்சுக்கலாம் கார்னர் டர்ன் பண்ணும்போது. அந்த மாதிரி இல்லைன்னா சிலர் பாத்தீங்கன்னா மேல கூடைக்கு மேல வரும்போது சில சேஞ்சஸ் ஒரு ஒயர் விட்டு விடுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா வந்துடும் டிசைன். நான் வந்து எப்படி ஒரு பாக்ஸ் நாட் கிராஸ்கட் கூடைக்கு நீங்க பேசிக்கான கூடைக்கு எப்படி நீங்க கிராஸ் கார்னர் டர்ன் பண்ணுவீங்களோ அதே மாதிரிதான் பண்ண போறேன். ஆனா ஒரே ஒரு ஸ்லைட் சேஞ்ச் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்க வந்து நம்ம ஒயர் வெட்டி விட தேவையில்லை, ஒயர் புதுசாவும் நீங்க ஆட் பண்ண தேவையில்லை. நாம எப்பவும் போலவே நம்ம முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி 4x4 பாக்ஸ் நாட்ல எப்படி கிராஸ்கட் போட்டது நம்ம அதுலயே சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதான் இதுவும் நம்ம பண்ண போறோம்னு வச்சுக்கலாம். எந்த சேஞ்சுமே இல்லைங்க. நம்ம நீங்க வந்து இது பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு இப்போ எப்பவும் போலவே நம்ம கிராஸ்கட்ல கார்னர் டர்ன் பண்றது பாத்தீங்கன்னா இந்த வி ஷேப்ல இந்த தலைவுல இருக்க 2 சேர்த்து தான் நம்ம பின்னுவோம். அதுதான் கார்னர் டர்ன் பண்றது. கார்னர் டர்ன் பண்ற இடத்துல மட்டும்தான் ஒரே டைரக்ஷன்ல போற ஒயரை நம்ம பின்னுவோம் வச்சுக்கலாம். மற்ற இடத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து ஒயர்ஸ் கிராஸ் ஆகிறது மட்டும் தான் நம்ம பின்ன போறோம். ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த வி ஷேப்ல இருக்க மேல இருக்க அந்த 2 இருக்கல்லவா அதை தான் நம்ம கார்னர் டர்ன் பண்ண போறோம். இப்ப இந்த கார்னர் டர்ன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா எந்த பின்னல் நம்ம யூஸ் பண்ணுவோம் இங்க அப்படிங்கறதுதான். இப்போ நான் கடைசி லைன் இங்க முடிச்சிருக்கும் போது உங்களுக்கு வந்து பாக்ஸ் நாட்ல முடிச்சிருக்கேன்னு வச்சுக்கலேன். சோ நீங்க வந்து பாக்ஸ் நாட்ல முடிச்சிருந்தீங்கன்னா கார்னர் டர்ன் பண்றது நீங்க பாக்ஸ் நாட்ல தான் டர்ன் பண்ணும். சோ வந்து நான் இப்ப இங்க கார்னர் டர்ன் பண்றது பாக்ஸ் நாட்ல டர்ன் பண்றேன். சோ இந்த 2 சேர்த்தி வச்சு நான் பின்றோம்னு வச்சுக்கலேன். உங்களுக்கு கார்னர் டர்ன் பண்றதுல கொஞ்சம் அகலமா இருக்கும். சோ இந்த மாதிரி அகண்டு போறாப்புல இருக்கும். சோ இப்படி கிட்ட இப்படி குறுக்கிக்கிட்டு நீங்க வந்து அந்த பின்னல் நல்லா டைட்டா போடுங்க. அந்த அளவு கேப் இல்லாத மாதிரி பார்த்து போடுங்க. சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கார்னர் டர்ன் பண்ற பின்னல் நாம வந்து என்ன பண்றோம் அந்த வி ஷேப் இருக்க மேல இருக்க 2 எடுத்து இந்த மாதிரி கார்னர் டர்ன் பண்றோம். அந்த இடத்துல எந்த பின்னல் நம்ம யூஸ் பண்றோம்னா இந்த கடைசியா லைன்ல முடிச்சிருக்கோம் அளவா அந்த பின்னல் தான் நம்ம யூஸ் பண்றோம். நாம வந்து இந்த 9th லைன் வந்து பாக்ஸ் நாட்ல போட்டிருக்கோம். அதனால நான் இந்த பின்னலும் பாத்தீங்கன்னா பாக்ஸ் நாட்ல தான் நான் போடுறேன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இந்த மாதிரி 4 இருக்கு உங்களுக்கு. சோ 4 நான் போடணும்னு வச்சுக்கலேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயர் வந்து இந்த மாதிரி அகண்டு இருக்கு பாருங்க. உங்களுக்கு பின்னல்களுக்கு இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு அகண்டு. ஆனா ஒரு சில கார்னர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட கிட்ட இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த சைட்ல உங்களுக்கு இந்த வி ஷேப்ல இந்த மேல இருக்க 2 பின்னல் எடுத்து பின்னுமா. சோ இந்த வி ஷேப்ல இந்த மேல இருக்க இந்த சைட்ல போற பின்னல் எடுத்துக்கோ. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டையே இருக்குன்னு வச்சுக்கலேன். சோ இப்ப இது வந்து பாக்ஸ் நாட் தான் நம்ம இங்க போட போறோம். அது ஏன்னு பாத்தீங்கன்னா பேஸ்ல வந்து அந்த கடைசி லைன் நாம் போட்டப்போ அந்த 9th லைன் போட்டப்போ நம்ம வந்து பாக்ஸ் நாட்ல தான் போட்டு முடிச்சிருக்கோம். அதனாலதான் இந்த கார்னர் டர்ன் பண்ற பின்னல் வந்து பாக்ஸ் நாட் போடுறோம்னு வச்சுக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட். இது இப்ப இதே மாதிரியே நான் 4 ஃபர்ஸ்ட் போடுறேன். இந்த வி ஷேப் இருக்கு அது இந்த மேல இருக்க ஃபர்ஸ்ட் 2 பின்னல் ஒரே டைரக்ஷன்ல போற அந்த சைட்ல போற வயர்ஸ் எடுத்து பின்றேன் நான். உங்களுக்கு பாத்தீங்கன்னா கார்னர் டர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு இப்படிதான் ஆகும் கூட. சோ அதனால இந்த மாதிரி மடு இப்படி வளைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கார்னர் டர்ன் பண்ற பின்னல் வந்து உங்களுக்கு டைட்டாவே வரும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இன்னொரு கார்னர் இருக்கு.
நாம வந்து இந்த கார்னர் டர்ன் பண்றப்பனா பாக்ஸ் நாட் போடுறோம். ஏனா பேஸ்ல வந்து கடைசி லைன் நம்ம போட்டுக்கிறது வந்து பாக்ஸ் நாட் தான் நம்ம போட்டுறோம். அதனால நம்ம போடுறோம். இப்போ இதுவே பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்ப கடைசி லைன் வந்து இப்ப எட்டாவது லைன்னா அது வந்து சிவன் கண் நாட்ல போட்டுருப்பீங்க. சோ அப்ப சிவன் கண் வரும்போது கார்னர் டர்ன் பண்றது நீங்க சிவன் கண் தான் போடணும் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் இவ்வளவு நம்ம நாலு கார்னர் இப்படி டர்ன் பண்ணிட்டோம். உங்களுக்கு டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்க வி ஷேப் வந்து மேல வந்துடும் வச்சுக்கலேன். கூடைக்கு மேல வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி. உங்களுக்கு கூடைக்கு மேல இப்படி வந்துடும். சைட்ல வந்து உங்களுக்கு இந்த கூடைக்கு மேல வந்துடும். இப்போ இன்னொரு ஒரு சேஞ்ச் இருக்கு இந்த இடத்துல. இப்போ வந்து நம்ம எந்த நாட் யூஸ் பண்றதுங்கிறது ஒண்ணு நம்ம கார்னர்ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்படி எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எப்படி பேஸ்ல வந்து ஒரு லைன் ஃபுல்லா உங்களுக்கு வந்து பாக்ஸ் நாட் இல்ல ஒரு லைன் ஃபுல்லா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் வருதோ அதே மாதிரிதான் இப்ப கூடைக்கு மேல சுத்தி வர உங்களுக்கு வந்து பாக்ஸ் நாட் இல்ல ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் தான் வரும்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு முதலே இந்த சைட்ல வந்து இந்த அளவுக்கு வந்துடும். பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து பாக்ஸ் நாட் போட்டோம். அதே லைன்ல நேர்கோட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பாக்ஸ் நாட் தான் இருக்குன்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி இது பாக்ஸ் நாட் இருக்கு கார்னர் டர்ன் பண்ண பின்னால் அதே லைன்ல இப்ப நேர் கோட்ல இப்படி பாக்கும்போது இது வந்து பாக்ஸ் நாட் தான். இது பாக்ஸ் நாட் பாக்ஸ் நாட் இப்படிதான் இருக்கும். ஆனா இங்க இப்போ நீங்க வந்து நீளத்துல வரும்போது கடைசியில நம்ம பாக்ஸ் நாட்ல போட்டதுனால அடுத்த லைன் வந்து நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும் வச்சுக்கலேன். ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பேட்டர்ன் கரெக்டா வர்றதுக்கோசரம் இந்த நீளத்துல மட்டும் ஒரு லைன் மட்டும் நீங்க வந்து கடைசியில எந்த லைன்ல போட்டு எந்த பின்னல்ல போட்டீங்களோ அதே பின்னல் தான் நம்ம பின்ன போறோம். சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க சைட்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. சோ இப்ப பாக்ஸ் நாட் போட்டுட்டோம். அப்ப அடுத்து வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும். சோ சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்ன் கரெக்டா வரும். ஆனா நீளத்துல மட்டும் நீங்க அந்த ஒரே ஒரு லைன் மட்டும் நீங்க பின்னல் மாத்தணும்னு வச்சுக்கலாம். சைட்ல பாத்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு போயிட்டே இருக்கணும்னு வச்சுக்கலாம். ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டோம். அப்ப அடுத்து வந்து பாக்ஸ் நாட் போடுறோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஆனா நீளத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்த பின்னல் இப்ப கடைசியா நம்ம வந்து பாக்ஸ் நாட்ல முடிச்சோம். அடுத்த பின்னல் வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் தான் போடணும். ஆனா இந்த உங்களுக்கு வந்து டிசைன் கரெக்டா வர்றக்கோசரம் என்ன பண்றோம்னா கடைசியா எந்த பின்னல் போட்டீங்கன்னோ அதே பின்னல் தான் போடணும் வச்சுக்கலாம். அந்த பின்னல் தான் நீங்க கார்னருக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்குவீங்க. சோ பாத்தீங்கன்னா இன்னொரு லைன் நான் வந்து பாக்ஸ் நாட் ஏதா போட போறேன். நான் கடைசி லைனும் பாக்ஸ் நாட் தான் போட்டிருக்கோம். ஆனா பாத்தீங்கன்னா இன்னொரு லைன் வந்து நான் பாக்ஸ் நாட்டே போட போறேன்னு வச்சுக்கலேன். அப்புறம் இங்க மேல நீங்க ஹைட் வரும்போது கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் நீங்க அப்படியே பின்னிட்டு போக வேண்டியதா வச்சுக்கோங்களேன். கூட ஃபுல்லாவே நீங்க வந்து கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் தான் பின்னிட்டு போகணும், வேற எதுவும் கிடையாது. இப்ப இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் கடைசி லைன் என்ன பேட்டர்ன் போட்டோமோ அதே தான் நம்ம போட போறோம். சோ அடுத்தடுத்து இருக்க ரெண்டு ரெண்டு ஒயரா எடுத்து எடுத்து நான் கடைசி லைன் வந்து பேஸ்ல முடிக்கும் போது பாக்ஸ் நாட்ல தான் போட்டு முடிச்சேன். அதனால பாத்தீங்கன்னா இந்த லைனும் இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஹைட்ல வரும்போது அந்த லைனும் நான் பாக்ஸ் நாட்லயே தான் போடணும்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் எடுத்து எடுத்து நம்ம வந்து பாக்ஸ் நாட் போட்டு வரோம். இந்த மாதிரி அடுத்தது கிராஸ் ஆகிற ஒயர் எடுத்து பாக்ஸ் நாட் போட்டு வரோம். சோ இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா கூட முழுக்கவே உங்களுக்கு கரெக்டா வந்துடும் வச்சுங்களேன். சோ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம் கார்னர் டர்ன் பண்றதுக்கு நாம வந்து இந்த கூடைக்கு எட்டாவதும் ஒன்பதாவது நாட்ல இருந்து வர ஒயர்ஸ் வந்து எடுத்து நம்ம வந்து கார்னர் டர்ன் பண்ணிருக்கோம் பேஸ்ல. அந்த கார்னர் டர்ன் பண்ண பின்னல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்ல கடைசியா எந்த பின்னல்ல முடிச்சீங்களோ. சோ நாம இங்க பாத்தீங்கன்னா ஒன்பதாவது லைன்ல உங்களுக்கு வந்து பாக்ஸ் நாட் தான் போட்டு முடிச்சோம். அதனால அந்த கார்னர் டர்ன் பண்றது நம்ம பாக்ஸ் நாட் தான் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் நீளத்துல மட்டும் அகலத்துல வந்து உங்களுக்கு முதலே பின்னிருப்பீங்க. சோ அந்த பிரச்சனை கிடையாது. ஆனா நீளத்துல மட்டும் கடைசியா இந்த ஃபர்ஸ்ட் லைன் வருதுலவா அது மட்டும் கடைசியா எந்த நாட்ல முடிச்சீங்களோ அதையே திருப்பி போடணும்னு வச்சுக்கலேன். ஆனா இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நீங்க வந்து மாத்திட்டு வந்துடணும். சோ ஒவ்வொன்றா மாத்திட்டே போடணும்னு வச்சுக்கலேன். சோ இப்ப வந்து நாம இப்ப எல்லாமே பாக்ஸ் நாட் போடுறோம். ஏன்னா நம்ம வந்து கடைசியா பேஸ் முடிச்சது வந்து பாக்ஸ் நாட்ல தான் முடிச்சிருக்கோங்கிறனால. ஆனா இதுவே வந்து நீங்க சிவன் கண் நாட்ல ரிவர்ஸ் நாட்ல நீங்க வந்து போட்டிருந்தீங்கன்னா இந்த கார்னர் டர்ன் பண்ணதும் ரிவர்ஸ் நாட்ல தான் போட்டிருக்கணும். அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து இந்த நீளத்துல ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டிருக்கணும்னு வச்சுங்களேன்.
இங்க வந்து நம்ம 9வது லைன்ல box knot போட்டு பேஸ் முடிச்சதுனால corner turn பண்றதும் சரி first line சுத்தி வர so first line இந்த நீளத்துல மட்டும் சரி நாம வந்து box knot தான் நம்ம யூஸ் பண்றோம் so பாத்தீங்கன்னா இப்ப முதல்லயே box knot தான் போட்டுருக்கேன் அடுத்த லைனும் நான் box knot போட்டுருக்கேன் இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து இந்த பின்னல் சரியா வராது இந்த gap பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிவன் கண் மாதிரி வராது இந்த மாதிரி தான் வரும் ஆனா அதுக்கு அடுத்த லைன்ல இருந்து நாம வந்து மாத்தி மாத்தி போடும்போது உங்களுக்கு கரெக்ட்டா வந்துருன்னு வெச்சீங்களே இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நாம இந்த லைன் box knot போட்டதனால தான் இப்போ இப்படி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த ஒரு லைன் ஃபுல்லாவே சுத்தி வர box knot ஏ இருக்கும்னு வெச்சீங்களே இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அப்ப உங்களுக்கு கூடைக்கு வந்து பேட்டர்ன் கரெக்ட்டா வரும்னு வெச்சீங்களே அப்புறம் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து மாத்தி மாத்தி போட்டு வர வேண்டியதான் இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நீங்க வந்து கிராஸ் ஆகிற வயஸ் அடுத்த லைன் வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும் சோ இதே மாதிரியே சுத்தி வர போட்டு வாங்க நாங்க இது வரைக்கும் மட்டும் போட்டிருக்கேன் ஆனா நீங்க வந்து சுத்தி வர போட்டு வரணும் வச்சுக்கலேன் சோ என்ன பண்றோம் பேஸ்ல இருந்து மேல ஹைட் எழுப்பும் போது ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நம்ம வந்து அந்த மாத்தி மாத்தி போடுறது பண்ண போறதுல கடைசியா பேஸ்ல எந்த நாட்ல முடிச்சோமோ அதையே தான் முடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதையே தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் சோ நான் வந்து பாக்ஸ் நாட் போட்டதுனால இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் ஹைட்ல வரும்போது நான் வந்து பாக்ஸ் நாட் போடுறேன் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க மாத்தி மாத்தி போட்டு வர வேண்டியதான் வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ இது பாக்ஸ் நாட் போட்டதுனால இப்போ செகண்ட் லைன் பாத்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும் இந்த மாதிரி கிராஸ் ஆகிற வயஸ் நீங்க பின்னிட்டே வரணும் வச்சுக்கலாம் கூட முழுக்கவே இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு அப்புறம் இது வந்து சுத்தி வர ஒரு லைன் வந்து பாக்ஸ் நாட் போட்டீங்கன்னா அடுத்த லைன் வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும் அடுத்த லைன் பாக்ஸ் நாட் இந்த மாதிரி மாத்திட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அப்பதான் உங்களுக்கு வந்து சிவன் கண் பேட்டர்ன் கிடைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் இப்ப பேஸ்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நாம வந்து மாத்தாம அதே பின்னல் போடுறதுனால உங்களுக்கு வந்து அந்த ஒரே ஒரு லைன் மட்டும் சிவன் கண் நாட் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்துடும் இப்போ இதுவே பாத்தீங்கன்னா நீங்க வந்து 8வது லைன்ல முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்ல முடிஞ்சிருக்கும் அப்ப கார்னர் டர்ன் பண்ணதும் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் தான் வரும் ஃபர்ஸ்ட் லைன் நீங்க ஹைட்ல எழுப்பும் போதும் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் தான் வரும் அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அந்த பின்னல்கள் வந்து மாத்திட்டே வருவீங்கன்னு வச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா இந்த லென்த்துக்கு ஃபுல்லாவே நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன் பேஸ்ல கடைசியா முடிச்ச பின்னலையே நான் யூஸ் பண்ணிருக்கேன் சோ நான் வந்து பாக்ஸ் நாட்ல முடிச்ச பேஸ அதனால பாக்ஸ் நாட்டே நான் யூஸ் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரிதான் வரும் உங்களுக்கு சோ இதுதான் கார்னர் டர்ன் பண்ண பின்னல் சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லா இப்போ உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு வந்து கார்னர் டர்ன் பண்ண பின்னல் சோ இந்த லைன்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாக்ஸ் நாட்ஸ் தான் இருக்கு அதே மாதிரி இந்த சைடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ் நாட்ஸ் வருது இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் இது இப்போ அடுத்த லைன் என்ன பண்ணும் நீங்க ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ அடுத்தது நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறோம் இந்த பாக்ஸ் நாட் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்லாம் பின்னல் தெரியலனா நீங்க ஒரு தனியா வீடியோவே போட்டிருக்கேன் அதை பார்த்து நீங்க கத்துக்கங்க ஒரு நார்மல் ரன்னிங் ஒயர் கூட பின்னிட்டு அப்புறம் இது போட்டு பாருங்கன்னு வச்சுக்கோங்க எப்பவுமே பேசிக் போட்டு பார்த்துட்டு வாங்க இல்லைனா உங்களுக்கு வந்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் சிவன் கண் வந்து உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ அடுத்த லைன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் வருது ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் ரிவர்ஸ் பாக்ஸ் பாருங்க இந்த லைன் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் தான் வருது இந்த சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் வந்துடும் ஸோ இந்த ஹைட் வரைக்கும் நீங்க பின்ன தேவையில்லை ஆனா நீளத்துல மட்டும் பின்னிட்டு வரணும்னு வச்சுங்களேன் இப்போ இதே மாதிரிதான் இந்த சைடு திருப்பி இன்னும் ஃபர்ஸ்ட் லைனே நான் போடல ஸோ நம்ம கடைசியா பாக்ஸ் நாட்ல முடிச்சிருக்கோம் அதனால நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லைன் நீளத்துல மட்டும் நாம வந்து பாக்ஸ் நாட் ஏதோ போட போறோம்னு வச்சுக்கோங்க கிராஸ் ஆகிற வயர்ஸ் எடுத்துட்டு பாக்ஸ் நாட் தான் போட போறோம் இந்த ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் வச்சுக்கோங்க ஆர்டினரி இப்போ ஒரு பாக்ஸ் நாட் கூடைக்கும் இதுக்கு ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் தான் இது மட்டும் தான் நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணேன் ஏன்னா உங்களுக்கு புரியாம போயிடக்கூடாதுங்கிற கோசரம்
இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டினரி பாக்ஸ் நாட் கூட இப்போ பாக்ஸ் நாட் கிராஸ்கட் கூட எல்லாம் போட்டீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் டிசைன் பண்ணுவீங்களா, இப்போ நாலுக்கு நாலு வேணுமா இல்லை அஞ்சுக்கு அஞ்சு வேணுமா, எந்த இடத்துல உங்களுக்கு வந்து கார்னர் டர்ன் எல்லாம் அந்த மாதிரிலாம். ஸோ அதே உங்களுக்கு டிசைனை நீங்கள் வந்து இந்த சிவன் கண்ணுக்கும் யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நீங்கள் ஒயர் வெட்ட தேவையில்லை, அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து புதுசாக ஒயர் அட்டாச் பண்ண தேவையில்லை. இதே மாதிரியே நீங்க ஒரு லைன் ஃபுல்லா வந்து பாக்ஸ் நாட் போட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் இந்த சைட் போட்டதுனால இங்கேயே போட்டுட்டு இருக்கேன். ஒரு லைன் போட்டு இவ்வளவுதான் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைன் மாத்திட்டே வரணும். சோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சிடும் ஃபுல்லாவே பாக்ஸ் நாட்டா. அடுத்த லைன்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பாக்ஸ் நாட் போட்டதுனால அடுத்த லைன்ல வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் வரணும் வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டே வரணும் வச்சுக்கலாம். ஃபுல்லா கூட ஃபுல்லாவே இந்த மாதிரிதான் வரும் உங்களுக்கு. இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நம்ம சேம் பின்னல் இப்போ பேஸ்லேருந்து வந்து அந்த சேம் பின்னல் போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த சிவன்கண் பேட்டர்ன் கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு இதுக்கப்புறம் மேலே வர்றது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக பேட்டர்ன் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்தது ரெண்டு ரெண்டாக எடுத்து இப்போ நான் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும். ஸோ அடுத்த லைன் ஃபுல்லாகவே நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் தான் போடுறோம். கிராஸ் கட்டில் உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நல்லா பின்னல் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து போட ஆரம்பிங்க, இல்லைன்னா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதை பிகினர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த பேசிக் பேட்டர்ன் அந்த பேசிக் கூடையெல்லாம் போட்டதுக்கப்புறம் இதை ட்ரை பண்ணுங்க. கிராஸ்கட் கூடையில் பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து எந்த டைரக்ஷனில் நீங்கள் வச்ச பின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வச்ச பின்னுங்கிறதுலாம் கிடையாது. இப்போ இந்த மாதிரியே தான் நான் வச்சு பின்னுங்கிறது கிடையாது. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருந்தால் கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே மாதிரியே நீங்கள் அடுத்த லைன் ஃபுல்லாக சுற்றி வர நம்ம ரிவர்ஸ் பாக்ஸ் நட் தான் போடுறோம். இந்த மாதிரி நீங்க வந்து சுத்தி வர போட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து உங்களுக்கு சைட்ல வந்து இப்போ பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இது வரைக்கும் வந்துருச்சு, அது வரைக்கும் பின்னாதீங்க, அதுக்கப்புறம் நீங்க பின் ஆரம்பிங்க. ஸோ இப்போ இந்த சைட்லயும் பாத்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் தான் போடணும். இந்த ஒரு கார்னர்ல மட்டும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பின்னல் எந்த பின்னல் போடும் போது நீங்க டைட்டா போடுங்க, பின்னலுக்கு நடுவில் கேப் இல்லாத மாதிரி பாத்துக்கங்க. இந்த மாதிரி ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடுறோம். ஸோ பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த கார்னர் டர்ன் பண்ண லைன் பார்த்தீங்கன்னா சுற்றி வர உங்களுக்கு வந்து பாக்ஸ் நாட்ஸ் தான் வந்திருக்கு, வரும் பாக்ஸ் நாட் தான் வந்திருக்கணும். அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் வருது. அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் வருது உங்களுக்கு. இதுக்கு அடுத்த லைன் நீங்கள் பாக்ஸ் நாட் போடணும்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து சுற்றி வர போட்டுவாங்க, அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது, இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னன்னா நீங்க வந்து ஈஸியா போடணும்னா சாய்வா போடலாம்னு வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹைட் வரைக்கும் உங்களுக்கு வந்திருக்கலவா, சோ நான் என்ன பண்ண இந்த ஹைட் வரைக்கும் இந்த சாய்வா அப்படி வச்சு நீங்க போட்டு வரலாம் ஒவ்வொரு வயரா எடுத்து. சோ இந்த ஒயர் எடுத்துக்கிறேன் பாத்தீங்கன்னா, இந்த ஒயர் வந்து இப்ப இது எல்லாத்தோடய உங்களுக்கு கிராஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணனா ஒரு ரன்னிங் ஒயர் கூடையில் எப்படி பின்னுவீங்களோ அதே மாதிரியே இப்போ நம்ம பின்னிட்டு வரலாம். இந்த ஒயர் எடுத்துக்கிறேன், இப்போ கடைசியில் வந்து பாக்ஸ் நாட்டில் முடிச்சிருக்கேன் நான், அப்போ அடுத்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும். ஸோ ரன்னிங் ஒயர் கூடையில் எப்படி ஒரு லைனில் வந்து நீங்கள் மாற்றி மாற்றி பின்னிட்டு போவீங்களோ அதே மாதிரி பின்னலான்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கோங்களேன். கிராஸ்கட் கூடையில் இந்த மாதிரி ஷார்ட்கட் மாதிரி நீங்கள் இப்படி ரெண்டு ரெண்டாக எடுத்து எடுத்து இப்படி பின்னுறதுக்கும் இது வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும் ரெண்டு ரெண்டாக எடுத்து பின்னுறது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் பின்னுனா இப்போ இந்த ரெண்டு ரெண்டு ஒயர்ஸ் எடுத்து நான் பின்னுன்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி எடுத்து எடுத்து நான் பின்னிட்டு இருக்கணும். அதுக்கு இது வந்து ஈஸியானதுன்னு வச்சுக்கலாம், ஈஸியான வேணும்னு வச்சுக்கலேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போட்டேன், அப்போ அடுத்தது நான் பாக்ஸ் நாட். அதே மாதிரியே நீங்கள் வந்து அந்த ஹைட் வரைக்கும் நீங்கள் போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த சைடில் வளர்ந்துருக்க அளவோ அது வரைக்கும் போடலாம், இந்த ஹைட் வரைக்கும் போடலாம். அதுக்கப்புறம் பாதி கூட வரைக்கும் நீங்க போடலாம். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு ஹைட் வரும்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த வரைக்கும் போடலாம்னு வச்சுக்கோங்க.
இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து சுத்தி வர போட்டுவாங்க. இப்ப இப்படி சாயமா வச்சு நீங்க பின்னும் போது பாத்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் கூட எப்படி பின்னீங்களோ அந்த மாதிரி வந்துடும். சோ பின்னல் மாத்திட்டே போடணும் வச்சுங்களேன். ஒன்னு பாக்ஸ் நாட் போட்டா அடுத்து வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட் போடணும். இந்த மாதிரி பின்னல் மாத்திட்டே போகணும். நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட்டுக்கு மட்டும் போடுறேன். ஸோ இங்க கடைசியில பாத்தீங்கன்னா இதுல பாக்ஸ் நாட்ல தான் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இப்போ அதே மாதிரி தான் முடியும்னு வச்சுக்கணும். ஒரு ஹைட்ல பார்த்தா சுத்தி வர எல்லா பின்னல்களுமே ஒரே பின்னல் தான் இருக்கணும். ஸோ பாத்தீங்கன்னா பாக்ஸ் நாட்ல தான் முடிஞ்சிருக்கு. இப்போ இது வரைக்கும் வந்துட்டு விட்டுருவேன் நான். அடுத்த ஒயர் எடுக்கிறேன். ஸோ அடுத்த ஒயர் இங்க இருக்கு, எடுத்து அதே மாதிரி மாத்தி மாத்தி பின்னிட்டு வரணும்னு வச்சுக்கலேன். ஸோ இப்போ கடைசியில நம்ம வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட்ல முடிச்சிருக்கோம். அப்ப அடுத்த ஒயர் வந்து பாக்ஸ் நாட் போட போறோம். இந்த மாதிரி மாத்திட்டே நீங்க வரணும். சோ இப்ப நான் திருப்பி ஒரு தடவை சொல்ற எல்லாத்தையும் நம்ம இது வரைக்கும் பண்ணது. இப்ப என்ன பண்றோம், நம்ம வந்து கார்னர் டர்ன் பண்ண போறோம். கார்னர் டர்ன் பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த V ஷேப்ல இருக்க மேல இருக்க ரெண்டு பின்னல் வச்சு நீங்க கார்னர் டர்ன் பண்ணும். ரெண்டு ஒயர் வச்சு கார்னர் டர்ன் பண்ணும். இப்ப இந்த கூடைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 9 லைன் போட்டிருக்கோம். பேஸ்ல சென்டரோட சேர்த்து 9 லைன் வச்சுங்க. அப்புறம் நீங்க வந்து அந்த 9வது லைன் முடிக்கும் போது பாக்ஸ் நாட் வச்சுதான் நீங்க முடிச்சிருக்கீங்க. சோ கார்னர் டர்ன் பண்றதும் அந்த பாக்ஸ் நாட் வச்சுதான் போடணும். அடுத்தது உங்களுக்கு வந்து நீளத்துல மட்டும், இந்த நீளத்துல மட்டும் ஃபர்ஸ்ட் லைன் நம்ம ஹைட்ல போடும்போது நீங்க கடைசியா பேஸ்ல எந்த நாட் வச்சு முடிச்சீங்கன்னா அதே தான் திருப்பி போடணும்னு வச்சுக்கலேன். சோ நாம இங்க பாக்ஸ் நாட் போட்டதுனால உங்களுக்கு வந்து ஹைட் வரும்போது ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நம்ம வந்து பாக்ஸ் நாட்டே தான் போடுறோம் நம்ம சுத்தி வர. சோ அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து பேட்டர்ன் கரெக்டா வரும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒயர் வெட்டவும் தேவையில்லை, நீங்க வந்து ஆட் பண்ணவும் தேவையில்லை. சோ இதே பேட்டர்ன்ல எப்படி ஒயர் வெட்டாம இன்னொன்னு அடிஷ்னலா வைக்காம எப்படி நான் போடுறது அந்த ஒரே ஒரு சேஞ்ச் தான். சோ நீளத்துல ஃபர்ஸ்ட் லைன் போடும்போது பேஸ்ல கடைசியா என்ன பின்னல்ல முடிச்சீங்களோ அதே பின்னல் தான் நம்ம போடுறோம். அதனால பாத்தீங்கன்னா இந்த ஒரு லைன் மட்டும் உங்களுக்கு வந்து கரெக்டா வராதுன்னு வச்சுக்கலாம். பாருங்க, இந்த கேப் வந்து கரெக்டா வராது. இதுக்கப்புறம் வர வர உங்களுக்கு கரெக்டா வந்துடும். இவ்வளவுதான் வச்சுக்கலாம். ஷார்ட்கட்னா இப்படி பண்ணலாம். சோ இப்படி சாய்வா வச்சுட்டு ஒரு லைன் எடுத்து ஒரு ஒயர் எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க சாய்வா பின்னிட்டு வரலாம். இப்ப இதுவும் பாருங்க, பாக்ஸ் நாட்டை தான் வந்து முடிஞ்சிருக்கு. சோ ஒரு ஹைட்ல பாக்கும்போது எல்லா நாட்டுமே உங்களுக்கு சேமா தான் இருக்கணும் முடிஞ்சிருக்கிறது. இப்ப அடுத்த ஒயர் எடுக்கிறோம். அடுத்த ஒயர் இங்க இருக்கு. இப்ப இது பாக்ஸ் நாட் போட்டிருக்கோம். இப்ப அடுத்து வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட். இந்த மாதிரி மாத்தி மாத்தி பின்னிட்டு வந்து வச்சுக்கலாம். இந்த ஒரே எப்படி இந்த லைன் இப்படி ஃபுல்லா பின்னிட்டு வந்துடலாம் நீங்க. இவ்வளவுதான் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கிராஸ் ஆகிற ஒயர்ஸ் பின்னிட்டே வரணும். ஒரு லைன் வந்து இங்க பாக்ஸ் நாட் போட்டீங்கன்னா அடுத்த லைன் வந்து ரிவர்ஸ் பாக்ஸ் நாட், அடுத்த லைன் பாக்ஸ் நாட், இப்படி மாத்திட்டே வரணும்னு வச்சுக்கலாம். அப்பதான் இந்த சிவன் கண் பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வந்து இதே மாதிரியே சுத்தி வர பின்னு வச்சுக்கலாம். இப்ப பேஸ்ல வந்து இதோட பின்னிட்டு விட்டுட்டோம். ஆனா கூட பாத்தீங்கன்னா இப்படி நீங்க சுத்தி வர இருக்கு. சோ அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா கிராஸ்கட் கூடையில மேல ஹைட் வரும்போது உங்களுக்கு வந்து ஒயர்ஸ் வந்து சேம் லென்த் இருக்காது எல்லா ஒயருமே. இப்ப ரன்னிங் ஒயர் கூட எல்லாம் பாத்தீங்கன்னா சேம் லென்த் இருக்கு முடிக்கும் போது. ஆனா இது வந்து சேம் லென்த் இருக்காது. சோ ஏதாச்சும் ஒரு ஒயர் உங்களுக்கு வந்து 3 இன்ச் அளவுக்கு வந்துருச்சுன்னா அதோட கூடை நிறுத்திடணும்னு வச்சுக்கலேன். அப்புறம் இந்த ஒயர் வந்து நம்ம திருப்பி உள்ள சொருகி விடணும். சோ அதுக்கு வந்து உங்களுக்கு இதை விட கம்மியா போச்சுன்னா கஷ்டமா இருக்கும்னு வச்சுக்கலேன். இந்த கூடைக்கு உங்களுக்கு கரெக்டான ஹைட் வந்துடும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒயர்ஸ் குறைய ஆரம்பிக்கும். சோ நான் என்ன பண்ண போறேன்னா இதே மாதிரியே இப்ப வந்து சுத்தி வர பின்னிட்டு வர போறேன். ஒரு லைன் பாக்ஸ் நாட் போட்டா அடுத்த லைன் ரிவர்ஸ் பாக்ஸ் நாட், அடுத்த லைன் பாக்ஸ் நாட் மாத்திட்டே வரப்போறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து சிவன் கண் பேட்டர்ன் கிடைக்கும். ஒரு ஹைட் இந்த மாதிரி நம்ம ஹைட் வரைக்கும் வந்துட்டு முடிச்சிடும் அல்லவா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஹைட் வரைக்கும் வந்துட்டு நீங்க முடிக்கும் போது எப்படி இருக்கும்னா நீங்க ஏதாச்சும் ஒரு ஒயர் வந்து 3 இன்ச் அளவுக்கு வந்துச்சுன்னா அதோட நீங்க கூடையை நிறுத்திக்கணும்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி அப்ப சுத்தி வர போட்டு வர வேண்டியதான்.
நான் மேல வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி இந்த கூடையை ஃபினிஷ் பண்றது அப்படிங்கறத நான் காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கூடை வந்து மேல வரைக்கும் போட்டு வந்துட்டேன். எனக்கு பாத்தீங்கன்னா ஒயர்ஸ் எல்லாம் குட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி. சோ நான் அதோட நிறுத்திக்கிட்டேன்னு வச்சுக்கேன். இப்ப நம்ம எப்படி மேல முடிக்கலாம்னு பாக்கலாம். பாத்தீங்கன்னா கூடை நல்லாவே வந்திருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு வந்து இந்த இங்க ஒரு ரெண்டு லைன் பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த சிவன் கண் டிசைன் இல்லாம இந்த கேப் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி வந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வந்திருக்குன்னு வச்சுக்கலேன். இந்த இது வந்து உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு கீழே போறதுனால உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு பார்வைக்கு. இப்ப நம்ம வந்து எப்படி இந்த கூடைய மேல முடிக்கலாம்னு பாக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா சிவன் கண் கூடையனால இதுவரைக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு வந்து இப்படியே கிராஸா நான் சொருகி விட்டு இருக்கேன். ஆனா அது பாத்தீங்கன்னா உள் பக்கமா போற அப்படி இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா பிளாட்டா முடிக்க போறேன்னு வச்சுக்கலாம் இந்த கூடைக்கு, அப்படியே ட்ரை பண்ண போறேன். சோ என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு பின்னல இருந்தும் உங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு ஒயர் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டு ஒயர் வரும் உங்களுக்கு. சோ என்ன பண்ண போறோம்னா நம்ம பிளாட்டா முடிக்க போறோம். நம்ம இப்ப வந்து ரைட் சைட் இருக்க ஒயர் எடுத்துக்கிறேன். நானு எடுத்துட்டு ஒன்னு ரெண்டு ரெண்டாவது பின்னலுக்கு அப்படியே நேர் கீழே இருக்கிறது. பாத்தீங்கன்னா இந்த பின்னல் தான் எனக்கு இதுல இருந்து ஒயர் எடுக்கிறேன். சோ ஒன்னு ரெண்டு அந்த ரெண்டாவது பின்னலுக்கு நேர் கீழே இருக்க பின்னல்ல சொருகிறோம். நம்ம பாத்தீங்கன்னா இதுல வந்து சிவன் கண் டிசைன் இருக்கனால உங்களுக்கு வந்து மாறி மாறி வரும்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரு இதுவும் பின்னலும். இந்த மாதிரி நான் சொருகிறேன் இதுக்குள்ளார. அதே மாதிரியே இந்த பின்னல் இருந்து வர லெப்ட் சைடு இருக்க ஒயர் எடுத்து இந்த இதுதான் பின்னல் உங்களுக்கு. இதுல இருந்து லெப்ட் சைடு வந்து ஒன்னு ரெண்டு அந்த ரெண்டாவது பின்னலுக்கு நேர் கீழே இருக்க பின்னல நீங்க சொருகணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சிவன் கண் டிசைன் இருக்கனால உங்களுக்கு வந்து உள்ள இருக்கிறது இந்த ஒயர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு அந்த பின்னல் இருக்கல்லவா அந்த டைரக்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாறி மாறி இருக்கும்னு வச்சுக்கல. இந்த மாதிரி உள்ள சொருகிக்கிறோம். சொருகிட்டு நீங்க இதை டைட்டா உள்ள இழுத்துக்கங்க. இதுல உங்களுக்கு கிளியரா புரியலனா நீங்க வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு கூட நான் வந்து கிராஸ்கிட் கூட எப்படி பிளாட்டா போடுறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். சோ அதை பார்த்து கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி வந்து உள்ள நல்லா இந்த பின்னல் வந்து இப்படி கிட்ட வராப்ல பண்ணிட்டு இதை வந்து ஒரு அஞ்சாறு பின்னல் நீங்க அப்படியே கிராஸா சொருகி விட்டுருந்து வச்சுங்க. நல்லா டைட்டா சொருகி விடணும் உங்களுக்கு வராத மாதிரி, பிரிஞ்சு வராத மாதிரி. இப்போ இந்த ஒயர்ஸ்ல பாத்தீங்கன்னா சிலது வந்து பெருசா இருக்கும், சிலது வந்து குட்டியா இருக்கும்னு வச்சுக்கோங்க. சின்னதா இருக்கிறதெல்லாம் இப்போ மூணு பின்னல் வருதுன்னா அதோடவே சொருகிட்டு நீங்க விட்டுறலாம். அதுக்கப்புறம் நீங்க சொருக தேவையில்லை, அவ்வளவுதான் உங்களுக்கு ஒயர் இருக்குன்னா. ஆனா உங்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா இருக்கு. சோ நான் என்ன பண்ண போறேன்னா டைட்டா உள்ள இழுத்து சொருகிட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி விட்டுற போறேன்னு வச்சுக்கலேன். சோ ஒரு அஞ்சாறு பின்னல் நான் உள்ள சொருகி விட்டுட்டு மீதி இருக்க ஒயரை வந்து நான் சொருகி உள்ள வந்து சொருகி விட்டதுக்கு அப்புறம் நான் வெட்டி விட்டுற போறேன்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி நீங்க டைட்டா உள்ள எழுத்து ரெண்டு சைடும் நீங்க சொருகி விடணும். விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர் நீங்க கட் பண்ணி விடலாம். இதே மாதிரிதான் நீங்க ஒவ்வொரு பின்னலும் பின்னல் இருக்க அந்த ஒயர்ஸையும் சொருகிட்டு வரணும் வச்சுங்க. சோ என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பின்னல் நீங்க டைட் பண்ணிக்கங்க. டைட் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடு இருக்க ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த பின்னல் ஒன்னு, அப்ப அடுத்தது ரெண்டாவது பின்னல். இது அந்த பின்னலுக்கு நேர் கீழே இருக்க பின்னல நான் சொருகிறேன். சோ ரைட் சைடு இருக்கிறத ரைட் சைடே சொருகிறோம், லெப்ட் சைடு இருக்கிறத லெப்ட் சைடே சொருகிறேன்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து உங்களுக்கு ஒழுங்கா தெரியுமா நீங்க இந்த சிவன் கண் கூடைங்கிறதுனால நீங்க வந்து நார்மல் கூடைக்கு இந்த மாதிரி எப்படி பிளாட்டா முடிக்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சோ அதை பார்த்து நீங்க கத்துக்கலாம். இல்ல அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இது கஷ்டமா இருக்குன்னா நம்ம எப்படி அந்த பாயிண்டடா முடிப்போமோ அதே மாதிரியே நீங்க முடிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. சோ லெப்ட் சைடு இருக்க ஒயர் எடுக்கிறேன், இந்த பின்னல் தான் எடுக்கிறோம். ஒன்னு ரெண்டு அதுக்கு நேர் கீழே இருக்க பின்னல நான் உள்ள சொருக போறேன். இந்த மாதிரி இதை சொருகி விட்டு நல்லா டைட் பண்ணிட்டு
நீங்க நல்லா இந்த பின்னல் வந்து நீங்க கிட்ட டைட் பண்ணி விட்டுட்டு இது வந்து நீங்க ஒரு அஞ்சு ஆறு பின்னல் நீங்க சொறி விட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நீங்க முடிக்கும் போது இதே மாதிரியே நீங்க சுத்தி வர எல்லா பின்னல் இருக்க ஒயரையும் நீங்க சொருகி விட்டுறணும். சொருகி விட்டுட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லைன் ஃபுல்லாவே மடிஞ்சு வந்திருக்கும். ஒரு லைன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிளாட்டா வரும்னு வச்சுங்களேன். அப்புறம் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளாட்டா கிடைக்கும்னு வச்சுக்கலேன். பாத்தீங்கன்னா இப்படி பாயிண்டடா இல்லாம இந்த மாதிரி பிளாட்டா உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி இப்ப சுத்தி வர போட்டுவாங்க. என்ன பண்றோம், ரைட் சைடு இருக்க ஒயர் ரைட் சைடே சொருகிறோம், லெப்ட் சைடு இருக்க ஒயர் லெப்ட் சைடே சொருகிறோம். ரெண்டாவது பின்னல்ல நேர் கீழே இருக்க ஒயரை நம்ம சொருகி விடுறோம். அந்த மாதிரி அதே மாதிரி ரைட் சைடு லெப்ட் சைடு மாத்தி மாத்தி சொருகி விட்டுட்டு ஒரு அஞ்சாறு பின்னல் நீங்க வந்து டைட்டா உள்ள இழுத்து நீங்க சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணி விட்டுரும். நான் சுத்தி வர போட்டுட்டு உங்களுக்கு வந்து எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து எல்லா ஒயரையும் சுத்தி வர நான் உள்ள சொருகி விட்டுட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரிதான் வந்திருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள் வாங்கினாப்ல இல்லாம உங்களுக்கு கரெக்டா கூடையோட இது அகலம் வந்து கரெக்டா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து நீங்க நார்மலா இப்போ ஒவ்வொரு பின்னல் இருக்க ஒயர் சொருகி இருந்தேன் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா விரிஞ்சிருக்கு அப்படியே இருக்கும்னு வச்சுங்களேன். அப்புறம் இதுல வந்து ஒரு லைன் வந்து உங்களுக்கு உள்ள போயிருக்கும், அப்புறம் மேல வந்து ஒரு லைன் வராப்ல இருக்கும். இந்த மாதிரிதான் முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு பிளாட்டா இருக்கும்னு வச்சுக்கலாம் இது. அப்புறம் சிவன் கண் கூடைங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த சொருகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிரிஞ்சு வராத மாதிரி சொருகி விடுங்க. இந்த மாதிரிதான் சொருகி விடணுங்கிறது கிடையாது. சோ நீங்க வந்து ஒரே டைரக்ஷன்ல கூட இப்படி சொருகி விடலாம்னு வச்சுக்கோங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து பிரிஞ்சு வராத மாதிரி நீங்க சொருகி விட்டுங்க. இந்த கூடைக்கு பாத்தீங்கன்னா கைப்பிடி வந்து இன்னொரு வீடியோல போடுறேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதை பார்த்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.